ஏயால அடிங்க மரம் அவர லைட் அடிக்காதீங்க அதனால பட்டு நான் போட்டேன் ஸோ அதெல்லாமே ஃப்ரேம்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தினமுமே அடி சண்டை நான் வீட்டுக்கு போறப்ப கையிலெல்லாம் காயம் இருக்கும் And this film is more special to me because it's my 50th film, Balasar. Balasar is about 6-7 years old. If there is any vision, any story, 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 ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அவர் வேற டேனி வந்துட்டு ஆக்டரா மாறுங்கன்றது தேவையில்லாத வேலை அது நீங்க ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்க சார் சினிமா நல்லா வாழும் சரிங்களா எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல நம்மளுடைய படத்தினுடைய டீசரை உங்க மத்தியில ரிலீஸ் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி படத்தை நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன் விஷுவல்ஸ் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் டு பாலா சார் என்ன காது கடிங்க அதுக்குள்ள இயக்குனர் பாலா அவர்களுக்கு ஒரு நன்றி பெரிய நன்றி அப்புறம் பிஜி முத்தையண்ணன் அப்புறம் பரத் சார் ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சூளைமேட்டில் இருந்தேன் ஒரு மேன்ஷனில் இருப்பேன் அப்போ தான் பரத்தை நான் அங்கே ஜிம்மு போவார் காலேஜ் பஸ்லாம் அதிகபட்சமாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஏதாவது நல்ல பொண்ணு நம்ம ஏரியா பக்கம் போச்சுன்னா லோயில் வர படிச்சிருந்தேன் இத்திராஜ் யாராவது கிராஸ் பண்ணால் ஓடி போய் ஆசையாக போய் கவுத்துந்துன்னு பார்ப்போம் ஆனால் நான் என் மேன்ஷன் இவர் தான் பார்ப்போம் அடிக்கடி காலில் ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு சூட்லாம் போட்டு பக்கவா ஜிம்மு போவார் அப்போவே கிட்டத்தட்ட 2008 சம்டைம்ஸ்லேயே ஏன்னா காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு ஆக்டர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஒரு ஆக்டர் பக்கத்து ஏரியாவில் இருக்காரு பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் 1500 அந்த மேன்ஷனு ரொம்ப ரேட்டு காஸ்ட்லி நான் படிக்கும்போது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆக்டருக்கு ஏரியாவில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கேன் ஸோ பரத் நான் அவரோட படத்தை நடிச்சு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா அப்புறம் வாணி போஜன் நான் கூடயும் இப்போ ஒரு இன்னொரு வெப்சீரிஸ் ஒன் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாமே விவேக் பிரஸ்னா நல்ல ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஆல்சோ வெல் விஷர் ஃபார் எவ்ரி திங் இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சீன் இந்த சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு வைரலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த அல்தா அந்த மர்டர் ஒன்று எல்லாம் கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டெல்லியில் நடந்த மர்டர் ஸோ நல்லவேல நம்ம படம் அது எப்பயோ ரிலீஸ் ஆகிடுச்சு ஏன்னா எப்பயோ எடுத்த படம் அதில் இதை பார்த்தா அதை எடுத்தாங்கன்னு சொல்றது வாய்ப்பு இருக்கும் ஸோ அது ரொம்ப கொடூரமான குரூஷியலான ஒரு ஒரு எல்லாரும் நடுக்கக்கூடிய ஒரு ஒரு மர்டர் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அந்த விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்து ஃபர்ஸ்ட் அந்த ஹவு டு டிஸ்போஸ் த ஹியூமன் பாடின்னும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்து நான் சொன்னேன் பரவாயில்ல நீயும் அன்றே கணித்தார் பாலான்ற கேட்டகரியில் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ இரியா இது வெளியே விட்டுறாரியா கம்முறியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து படத்தில் வச்சிருக்காங்க அதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் கம்பேர் பண்ணிக்க முடியாது நம்ம ஓகே இந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த ஹீரோன் இந்த மாதிரி இருக்கு கதை இப்படி போகுதுன்னு நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ஷூட்டில் வந்து அவங்கவுங்க அவங்களால என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதையும் பெஸ்ட்டாக அவங்ககிட்ட என்ன எடுக்க முடியுன்றதை பிஜி முத்தையாண்ணமும் பாலா சாரும் பக்கம் எடுத்துட்டாங்க அண்ட் டேரக்டர் பாலா வந்து இன்னொரு ஒரு சூஸ்திரமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவர் சூப்பர் ஆக்டர் அவர் அவருக்கு மட்டும் இந்த மாதிரி கேர்லி யாரும் ஷார்ட்ஸ் போடுற தெம்பு இருந்தாலும் அவரே ரோல் நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை பரத் அந்த மாதிரி உடம்பு இருந்தாலும் அவருங்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டு அவரே பண்ணிட்டுருப்பார் எல்லா வேலையும் ஸோ சூப்பரான ஆக்டர் பாலான்னு ஸோ ஆல் த பெஸ்ட் சீக்கிரம் ஒரு ஆக்டராகவும் நீங்கள் வரணும் அது என்னுடைய ஆசை ஏன்னா எப்போவுமே ஒரு ஆக்ட் ஒரு ஃபீட் நாங்கள் படம் நடிக்கும் பொழுது ஒரு சீன் சொல்லுவாங்க அந்த சீனை எப்படி நம்ம ஒரு 10 வெரைட்டி நடப்போம் அதெல்லாம் இது வேணாம் 11 வெரைட்டி சொல்லுவாங்க அது நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் அந்த வெரைட்டி கொடுக்கல எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு ஸோ ஒரு புதுமையான விஷயம் டேனியால் இதையும் பண்ண முடியும் அப்படின்னு ஐயோ ஒரு டைலாக் அதை நான் சொல்லிடுறேன் இன்னும் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் நாள் அதை எதுவும் ஓப்பன் பண்ணல ஸோ ஒரு ஆக்டருக்கு மைன்யூட்டாக எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுன்றது நான் நம்புகிறேன் நான் ஆள் ஆக்சுவலி ஒரு ஆக்டருக்கு நம்ம கிட்டேருந்து என்னெல்லாம் எடுக்க முடியுன்றதை ஈஸியாக டியூன் பண்ணி எடுத்துடுறாங்க அண்ட் இந்த படம் என்னுடைய கரியரில் பெஸ்ட் படமாக இருக்கும் அது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நகைச்சுவை பன்முகம் எல்லாம் சொல்லுவீங்க எனக்கு ஆக்சுவலி வெர்சனல் ஆக்டராக பண்ணணும்னு ஆசை நிறைய படத்தில் பட் நம்ம உருவத்தோட்டமோ இல்லை நம்ம வந்து வெளியே வந்த விதமோன்னு தெரில எல்லாமே காம்பியவாக போயிட்டு இருக்கு பட் இந்த படத்தில் நம்பி ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தி டீம் அண்ட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அண்ட் பெஸ்ட்டாக தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் பாலா சார் ஒளிப்பதிவாளர் முத்தையா சார் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி பண்பலை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு அண்ட் பரத் பிரதர் அண்ட் வாணி போஜன் அவர்களுடைய வெற்றி கூட்டணியில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி கதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை டீசர் பார்த்து ஒரு கேசிங்க்கு நீங்கள் வந்திருப்பீங்க அந்த சீக்வன்ஸ் பார்த்தும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் பட் இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் எடிட்டர் சினிமட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன பேசணுன்னே தெரியல சார் ஸோ முத்தையா சாருக்கும் பாலா சாருக்கும் ஒரு பெரிய நன்றி பிகாஸ் இந்த படம் வரப்ப நான் யோசிச்சேன் பரத்தோட இன்னொரு படம் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க ஒருவேளை பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் யோசிச்சேன் பட் அதுக்கும் இதுக்குமே ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு படம் அண்ட்
எனக்கு நடிகையா ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 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 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஒரு படம் இது. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஷூட் பண்ணேன். எப்போ எத்தனை வாட்டி நிறைய வாட்டி அடி வாங்கினேன் பயங்கரமா பரத்கு. இல்ல ஸ்டன்ட் மாஸ்டர் தான் சொன்னாரு, ரியலா அடிங்க மேடம், அவரை லைட் அடிக்காதீங்க, அதனால பொட்டை போட்டேன். ஸோ அதெல்லாமே ஃப்ரேம்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ பரத், பிகாஸ் தினமே அடி சண்டை, நான் வீட்டுக்கு போறப்ப கையிலெல்லாம் காயம் இருக்கும். எங்க அம்மா கேட்பாங்க நடிக்கதான் போறியா இல்ல எங்கேயாவது சண்டை போட்டு போறியான்னு இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஐ திங்க் ரெண்டு பேருமே, அவருமே வந்து என்ன அடிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லல, ஹீ சைட் உங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், என் எல்லாருமே சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். விவேக் பிரசனா டேனி எல்லாருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே இந்த டீசர் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ட்ரெய்லர் லான்ச் இருக்கு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ரெண்டு மூணு சொன்னார். ஸோ அப்போ நிறையா பேசிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மீடியா நான் உரிமையோடு எடுத்துக்கிட்டு என்னோடய மிரல் படத்துக்கு மாபெரும் சப்போர்ட் கொடுத்து அது நல்ல வெற்றி படமாக மக்கள்கிட்ட சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வந்துட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மீடியாவில் உரிமையோடு சார். ஸோ ஃபாலோட் பை தட், எனக்கு மிரல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் டிசைன் பண்ணிட்டோம், எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 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 கதை பேசிக்லி எல்லாருக்கும் தன்னோட வாழ்க்கையில் மிடில் ஏஜில் கல்யாணம் பண்ண எல்லா மேரீட் கப்புள்ஸும் தன்னை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு மெயின் ஒரு ஃபேக்டர் இந்த படம் தான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது பெரிய சேலஞ்ச், மொத்தமாகவே இந்த படம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நடக்குனா அந்த திரைக்கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மடங்கு படத்தை நாங்கள் இழுத்துட்டு போக முடியும். ஸோ அதுவும் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் படத்தோட திரைக்கதை. ஸோ எனக்கு இது என்னோடய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சில படங்களில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக இருக்கும்ல, ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு 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 மரியாதை இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு நான் உரிமையோடு நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த சீன் அனுப்புங்கன்னா அனுப்புவாங்க. சார் இந்த 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 ஷார்ட்டில் எனக்கு இது இது நல்லா இருக்கா சார், இது பண்ணலாமா சார், இன்னும் பெட்டராக வேறு எதாவது பண்ணலாமான்னு சொல்லும்போது, ஸோ இந்த லெவலுக்கு நான் உரிமை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்பி ஃபிலிம்ஸ், டைரக்டராகவும் மாறிட்டார், அடுத்த வருஷம் வந்துட்டு ரெண்டு மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோங்கிறார், அவரை வேறு டேனி வந்துட்டு ஆக்டராக மாறுங்கன்றார், தேவையில்லாத வேலை அது, நீங்கள் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்கள் சார், சினிமா நல்லா வாழும் சரிங்களா, நடிக்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்க நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரியாரிட்டி ஐ டுக் இன் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். பாலா சாரோட, பாலா சார் எனக்கு ஒரு 6-7 வருஷமாக நட்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கதைக்காக எங்கேயோ வந்து ஏதோ சொல்லி கடைசியில் வந்துட்டு இந்த படத்தில் தான் நாங்கள் சேரணுன்ற இருந்திருக்கு. ஸோ பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கே தெரியல, ஆக்சுவலாக நான் மடமடன் ஒரு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் டச் பண்ணி நான் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். பட் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது சார், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் இது அஃபிஷியலி உங்களோட 50th ஃபிலிம்னார். ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப வியப்பாகவும் இருந்தது என்னோடய ஜேர்னியை நானே திரும்பி பார்க்கும்போது. பட் ஐ எம் ஹாப்பி தட் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. என்னோடய 50th படம், நான் நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாண்டி அது அமையணும், அது அமைஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் அந்த ஒரு ட்ரஸ்ட் வேணும், இந்த படம் நம்ம சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வாழ்த்துக்கள். டைரக்டராகவும் டெபியூட்டன் டைரக்டராக மாறி இருக்கீங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப், அடுத்தடுத்து நீங்கள் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், தயாரிக்கணும், டைரக்டும் பயணம். அண்ட் கம்மிங் டு முத்தையா சார், ஆக்சுவலாக அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட மெயின் பேக் போன்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நாங்களாம் நடிச்சிருக்கோம். பட் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரெய்லர் லான்ச்சில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பிரித்து பிரித்து சொல்லலாம்னு பார்த்தா எல்லா கண்டென்ட்டையும் இப்போயே நான் சொல்ல வேண்டியது, அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டேன். ஸோ முத்தையா சார் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்லி அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் பேக் போனு. டே ஒன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வெளியில் இருக்கிற ஒரு போஸ்டர்லேருந்து இந்த பலூன் வரைக்கும் வந்துட்டு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கக்கூடிய சினிமா மேலே ரொம்ப பற்றுள்ள ஒரு பர்சனாலிட்டி நான் கிட்டத்தட்ட 2008 பார்த்துட்ருக்கேன் கண்டெயின் காதலிலேருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா லவர், சினிமாங்கிறது அவ்வளோ பிடிக்கும், சினிமா சம்பாதிச்சது எல்லாமே சினிமாலேயே நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 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 அழகான மனிதர். ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ முத்தையா சார் ஃபார் பீங் அ பேக் போன். இந்த படம் இவ்வளோ தூரம் சூப்பராக வந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்களும் பாலா சாரும் தான். அண்ட் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், வாணி போஜன், நாங்கள் ஆக்சுவலாக அவங்க இவங்க சொன்ன மாதிரி மிரல் ஆல்ரெடி நாங்கள் பண்ணி அந்த படம்
நல்ல வெற்றி பெற்று ஒரு சக்ஸஸ் காம்பினேஷனுங்கிற ஒரு பேர் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த படம் நாங்கள் மிரல் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா, ஏன்னா இந்த கதை வந்துட்டு வெறும் ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா நான் அவங்கள்ட்ட அதை பிச்சின் பண்ணியிருக்கவே மாட்டேன். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிரல் மாதிரி ஒரு பயங்கர ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்து நடிக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் இது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு நடிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் வேணும். ஸோ அது அவங்கள்ட்ட சொன்னேன், அது உடனே அவங்களுக்கு பிடிச்சி போய் இமீடியட்டாக வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோக்கு ஈக்குவலாக நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம்னு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் அதிகமாக என் படங்கிறதுக்கு நான் சொல்லலை, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. படம் பார்க்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வந்துட்டு பயங்கர ஒரு போட்டி போட்டு நடிச்சிருப்போம் அந்த படத்தில். ஸோ தேங்க்யூ வாணி ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் அபவுட் மை அதர் டூ கோ ஸ்டார்ஸ், டேனி சொன்ன மாதிரி வந்துட்டு அவரை ஒரு ஜானர்லேயே பார்த்துட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு டைலாக் பேசுவார்ல, ஃப்ரெண்டு ஃப்ரீயாக விடுப்பில் வந்து. ஸோ இது வந்துட்டு எனக்கு நான் டேனியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எப்போவுமே ஒரு ஒரு ஹியூமரஸான ஒரு நல்லா கலாய்ச்சிட்டு ஒரு லோக்கல் மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படியே மாற்றி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர், லைஃப்பில் வந்துட்டு தப்பு பண்ணாலும் தெரியாமல் தப்பு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் வந்துட்டு டேனியை வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் அகெயின் விவேக் பிரசன்னா இஸ் அ ப்ரில்லியன்ட் பெர்ஃபார்மர். அவரோட கெரியரில் இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு சூஸியாக தான் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, தனக்கு தீனி போடக்கூடிய நிறையா கதாபாத்திரங்களை தான் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். ஸோ அதுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு ஆப்டாக இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே இந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்டோட த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்க்கும் ஃபைனலாக ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், என்ன ஏதுங்கிற ஒரு ஃபினிஷிங்கும் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ராதா ரவி சார், தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எங்களுக்கு இந்த படத்துக்கு வேணும். அண்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத யோசிச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கேன், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னோட. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் இட்ஸ் மை 50th ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இன்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ லவ் படத்துக்கும் இருக்கும். ஸோ சி கைஸ் இந்த ட்ரெய்லர் லான்ச் முடிச்சு அடுத்து சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.